வணக்கம் நண்பா, நான் உங்கள் பூஜா ஸ்ரீ சர்வீஸ் சென்டர் ஈரோடு. நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தாங்க பார்க்க போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகலைங்க, ஹீட் ஆகலை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லி நம்ம கடைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மெயினாக நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும், நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சுவிட்ச் போட்ட உடனே இந்த ரெண்டு லைட்டுமே எரியுங்க. இது சப்ளை உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம், இந்த லைட்டு ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி லைட் ஆஃப் ஆகிடும். சரிங்களா, படிச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் லைட் மட்டும்தான் எரியுது, இந்த க்ரீன் எரியல. அப்போ காயில் ஹீட் ஆகலைன்னு அர்த்தம், லைன் வருது ஆனால் காயில் ஹீட் ஆகலை, ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி லைட்டி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் எப்பயுமே எது சர்வீஸ் பண்ணாலும் ஒரு மார்க் பண்ணிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா போல்ட் இருந்துச்சு, நான் டைம் ரொம்ப ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே கைட்டிட்டேன். நீங்களும் அந்த போல்ட்டை கைட்டிக்கோங்க. அப்புறம் இது இந்த செவுத்தில் மாட்டுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்படி பிண்டி பக்கம் இப்படி எழுத்திங்கன்னா இது வந்துடும். அதே மாதிரி மேலே இங்கே எழுத்துக்கோங்க, எழுத்திங்கன்னா அது கைட்டிடலாம். இப்படி துணியை தள்ளி வச்சுக்கோங்க. மெயினாக மறக்காமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிளக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எல்லா போல்ட்டையும் கைட்டியாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் இருக்கும் பார்த்தீங்களா, உப்பு தண்ணி போல் இருக்குது, ஒரு உப்பு படிஞ்சிருக்கு. இதுமாரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட் இருக்குது. உப்பு தண்ணி போய் போய் நிறைய டஸ்ட்டு, அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது காயில்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃப்ளம்மெட்டும் கூட சொல்கிறாங்க, காயில்னா சொல்லுவோம். இது தெர்மோஸ்டேட்டு, இதுதான் நமக்கு இது வழியாக தான் சப்ளை போயிட்டு நமக்கு ஹீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். திருப்பி கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரீசெட் பட்டன் அழுத்தினோம்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். தெர்மோஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல இந்த காயில் நல்லா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம். நம்ம காயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது திருமோஸ் நல்லா தான் செக் பண்ணிக்கலாம். ஒயர் நல்லா தான் இருக்குது, ஏன்னா நமக்கு இண்டிகேட்டர் எரியுது, லைன் வருது, ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக தான் வருது. இப்போது காயில் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் காயில் டெர்மினலுங்க. இந்த சீரியஸில் போட்டு காயில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சீரியஸ் லேம்பு க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, காயில் செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சீரியஸ் லேம்ப் எரியுது. பாடியில் செக் பண்ணிக்கோங்க, பாடி ஆகலை, காயில் நல்லா தான் இருக்குது. அடுத்தது நம்ம இந்த தெர்மோஸ்டேட் செக் பண்ணணும். தெர்மோஸ்டேட்டு இந்த முனையிலையும் இந்த முனையிலையும் வச்சிங்க அப்படின்னா அதே மாதிரியே பல்பு க்ளோ ஆகணும், உங்களுக்கு க்ளோ ஆகலை. சரிங்களா, பல்பு க்ளோ ஆகலை. தெர்மோஸ்டேட்டுடைய ஒரு முனையிலையும் இன்னொரு முனையிலையும் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல்பு க்ளோ ஆகணும், க்ளோ ஆகலை. இந்த தெர்மோஸ்டேட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ வீணாக போயிருக்கு. நம்ம ஒரு புது தெர்மோஸ்டேட்டு ஆல்ரெடி கடையில் வச்சுருக்குறோம், நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய அந்த ரெண்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் அண்ட் அவுட்புட்டு, அது ரெண்டுத்தையும் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சீரியஸ் லேம்ப் எரியுது.
தெரியுங்களா, சீரியஸ் லேம்ப்பு தெரியுது. அப்போ இது நல்லா இருக்குது, இது வீணாக போயிடுச்சு. அதனால் இன்புட் வந்துட்டு அவுட்புட்டு காயிலுக்கு வரல, அதனால தான் அது ஒர்க் ஆகாமல் வந்திருக்கு. நம்ம புது தெர்மோஸ்டேட் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ தெர்மோஸ்டேட்டை கைட்டு எடுத்துக்கலாம். கைட்டும் போது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கைட்டுறீங்க, இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாட்டி அந்த இண்டிகேட்டர் லைனு இந்த சர்க்கியூட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கைட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கைட்டும் போது கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும், இண்டிகேட்டர் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது. இதே ரெகுலராக பண்ணுறவங்க தெரியும்னா பிரச்சனை இல்லை. கைட்டு விட்டு கொஞ்சம் கைட்டுங்க, இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டையும் கைட்டிட்டு தெர்மோஸ்டேட்டு அப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு தெர்மோஸ்டேட்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வீணாக போயிருக்கு, அதை விட்டுடலாம். புது தெர்மோஸ்டேட்டர் இது. இது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக மேலே தூக்கிக்கும் இந்த பட்டனில், ரீசெட் பட்டன் ரீசெட் பண்ணி விடணும், அதை அடுத்து ரீசெட் பண்ணி விடும். ஆனால் இப்போ நம்ம போடுறது ஆட்டோமேட்டிக், அதுவே கட் ஆஃப் ஆகி அதுவே கூலிங் குறைஞ்ச ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நமக்கு இது ப்ரெஸ் பண்ணவும் அமுக்கவும் தேவையில்லை, நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்த மாதிரியே ரொம்ப லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இன்புட் கொடுத்தாச்சு, இதேமாதிரி காயிலுக்கு அவுட் புட்டு லைன் போகிறது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுமே பக்கமாக ஜாயின் பண்ணியாச்சு, நம்ம வேறு எதையும் ரிமூவ் பண்ணல. இண்டிகேட்டர்லாம் அதே கனெக்ஷனில் அப்படியே தான் இருக்குது. நம்ம இப்போ சீரீஸில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சீரீஸில் போட்டால் பல்பு ஃப்ளோ ஆகுது, அப்போது காயில் ஒர்க் ஆகுது. நம்ம டைரெக்டாக போட்டோம்னா அந்த இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு எரியும், இப்போ சீரீஸில் போட்டால் எரியாது. நம்ம டைரெக்டாக போட்டு பார்க்கலாம். டைரெக்டாக போட்டோம்னா உங்களுக்கு இண்டிகேட்டரு எரியிறது தெரியும். டைரெக்டாக போடும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர் ரெண்டுமே எரியுது. டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா தண்ணி இல்லாமல் எம்டியாக இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா ஃப்ளம் மட்டும் பயங்கர ஹீட் ஆகிருக்கும், சரிங்களா? அதனால் ரொம்ப நேரம் போடக்கூடாது, செக் பண்ணி காட்டுறதுக்காக போட்டேன். தண்ணி கண்டினியூவாக உங்களுக்கு போயிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், தண்ணி இல்லாமல் போட்டு பண்ணக்கூடாது. செக் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ப்ராப்பராக காயில் ஒர்க் ஆகுது, ஹீட் ஆகுது, ரெண்டு இண்டிகேட்டருமே எரியுது. நம்ம பழைய மாதிரி எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி பக்கவாக செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படின்னா அந்த ஹீட்டர் பக்கவாக ரெடி பண்ணி கஸ்டமர் வீட்லேயே கொண்டாந்து மாட்டியாச்சு, நமக்கு பக்கவாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாக் எதுவும் அடிக்கலை, ஹீட்டும் பக்கவாக இருக்குது. ஓகே.